என் பேர் நிகழ்வந்தன், மயிலிருந்து வரான். நான் கேட்க ஒரு கேள்வி என்னன்னா, கடவுளால் படிக்கப்பட்ட திருக்குறான் என்றால் திருக்குறான் கூறும் கடவுள் யார்? இஸ்லாம் மதத்தில் உருவத்தை வணங்குவீர்களா? எந்த உருவத்தை வணங்குவீர்கள்? கடவுளால் படைக்கப்பட்ட நூல் திருக்குறான் என்றால் திருக்குறான் கூறும் கடவுள் யார்? இஸ்லாமத்தில் எந்த உருவத்தை வணங்குவீர்கள் நீங்கள்? அது திருக்குறான் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அது எந்த கடவுள், அந்த கடவுள் எந்த உருவத்தில் நீங்கள் வணங்குகிறீர்கள்? அதாவது திருக்குறான் வந்து இறைவனுடைய வார்த்தை, வேதம் என்று சொல்கிறீர்கள். இறைவனுடைய வேதம்னா எந்த இறைவன்? ஏன்னா கடவுள் நிறைய கடவுள் இருக்காங்கல்ல, நீ எந்த கடவுளுடைய வேதம்னு சொல்றீங்க? அந்த கடவுளுடைய உருவம் என்ன? எந்த உருவத்தை வைத்து நீங்கள் கடவுளை வணங்குறீர்கள் கேட்கிறார். முதல் விஷயம், குரான் சொல்லக்கூடிய இறைவன் யார் என்று கேட்டால், இந்த அகில உலகத்தையும் ஒரு சூப்பர் பவராக ஒருத்தர் படைத்தார். இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஒண்ணுமே இல்லாம இருந்தது, ஒரு சின்ன அணு இருந்தது, அந்த அணு வெடித்தது, வெடித்தவன பிரபஞ்சம் விரிவடைந்தது, அதிலிருந்து இதெல்லாம் உண்டானதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் பெருவெடிப்பு கொள்கையில. அந்த அணுவை எப்படிப்பா யார் படைச்சதுன்னா, அதுக்கு ஆன்சர் அவங்கள்ட்ட இல்ல. ஏதோ ஒரு படைப்பாற்றல் உள்ளவனை கொண்டுதான் அது உருவாகி இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, படை கடவுளின் துகள்ன்றது பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில ஒரு அண்ட சராசரங்களை ஒண்ணுமில்லாதிருந்து படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புறோம். அந்த இறைவனுக்கு உருவம் என்ன அப்படின்னு கேட்கறீங்க. சிந்தித்து நாங்கள் இறைவனை விளங்குறமே தவிர பார்த்துட்டு விளங்கல. பார்த்துட்டு விளங்கினா உருவத்தை சொல்ல முடியும். ஒரு உருவம் எப்படி சொல்ல, இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன், இந்த மைக்கை வந்து பாக்குறீங்க, இத கண்டிப்பா எவனோ ஒருத்தன் தயார் பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரியுது. எவனோ ஒருத்தன் தயார் பண்ணியிருக்கான்னு ஒரு கற்பனை வடிவம் தான் சொல்ல முடியுமே தவிர அவனை வரைஞ்சு காட்டுன்னு அது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா எவனோ படைச்சிருப்பான். படைச்சவனை நான் பார்க்கவில்லை, படைச்சவனை என் கண்ணால் நான் பார்த்தா போட்டு அவளை எடுத்துக்கொண்டு கொண்டாந்து காட்டிடுவேன். இந்த பொருள் சொல்லுது இது தன்னால உண்டா இருக்காது, இந்த பொருள் சொல்லுது இது தானாக உருவாகி இருக்காது, அப்போ ஒரு படைப்பாளன் மூலமாகத்தான் உருவாகி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிந்தித்து இன்னென்ன பவர் உள்ளவனாகத்தான் இறைவன் இருப்பான் அப்படின்னு நாங்க விளங்கும் போது உருவம் எப்படி நாங்க கொடுக்கறது? பார்த்தா உருவம் கொடுக்கலாம். நாங்க அந்த இறைவனை நேரடியா பார்த்துட்டு நம்புறோம் என்று உங்கள்கிட்ட சொன்னால் அப்ப என்ன செய்யணும்? பாத்தீங்கல்ல எப்படி கண்ணா வரைஞ்சு காட்டுங்க, மூக்க வரைஞ்சு காட்டுங்கன்னு என்கிட்ட கேட்கலாம். நாங்களே என்ன சொல்றோம்னு கேட்டா, இறைவனை யாரும் பார்த்தது இல்லை, ஆனால் இறைவன் இல்லாமல் இந்த அண்ட சராசரம் உண்டா இருக்க முடியாது சிந்தித்து நாங்கள் வழங்குறோம். அதனால இறைவனுக்கு அவனுக்கே உரிய உருவம் இருக்கிறது, அது எப்படி என்ற உருவம் நமக்கு தெரியாது. அதனால உருவம் இல்லை, உருவமற்ற இறைவன் நாங்கள் சொல்ல மாட்டோம். அவனுக்குரிய உருவம் இருக்கிறது, நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுங்கிற பார்க்கல. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த குரான் கொடுத்த இறைவன் என்று எப்படி நம்புறீங்க என்பது முக்கியமான கேள்வி. நாங்க குரானை வைத்து எப்படி இறைவன் நம்புறோம்னு கேட்டா, குரான்ங்கிறது முகமது நபி 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு இறைவன் கொடுத்தான் என்று அதை சொல்றார். சரியா? அப்படி சொல்லும் போது அந்த முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது, முகமது நபி வந்து எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருத்தர். சின்ன வயசுல நெஞ்சாரு, வயிற்றுல இருக்கும் போதே தகப்பனாரை இழந்துட்டார், சின்ன வயசுலயே தாயார இழந்துட்டார், ஆடுகள் மேய்த்தார், கிராமங்கள்ல ஆடுகள் மேய்த்தார், எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாதவராக வளர்ந்தார். அப்ப எழுத படிக்க தெரியாத ஒருவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த வேதம் என்று சில வாசகங்களை நமக்கு எங்களுக்கு தருகிறார். அந்த வாசகங்களை ஆய்வு செய்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது வந்து முகமது நபி இதை சொல்லியிருக்க முடியாது, முகமது நபியுடைய அந்த தகுதிக்கு, படிப்பறிவு இல்லாத ஒரு தகுதிக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைஸ்டைல உயர்தரமான இலக்கியத்தை அவர் படைக்க முடியாது. குரான் வந்து அந்த உயர்ஸ்டைல இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த குரான் வந்து முகமது தான் உருவாக்கிட்டார் என்று உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் இதே மாதிரி நீங்க உண்டாய் காட்டுங்கன்னு குரான்ல ஒரு வசனம் இருக்குது. முகமது நபி எழுத படிக்க தெரியாதவர், நீங்க பண்டிதர்கள்லாம் கூடி நீங்க அதே மாதிரி உன உண்டாய் காட்டுங்க அப்படின்னு குரான்ல ஒரு சவால் இருக்குது. அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து முயற்சித்தாலும் அது மாதிரி கொண்டு வர முடியல. அப்ப குரான் என்பது அதனுடைய உயர்ந்த ஸ்டைலை பார்க்கும் பொழுது
இது ஒரு எழுதப்படிக்க தெரியாத ஒரு மனுஷனால் சொல்லப்பட்டிருக்க முடியாது. ஒரு பண்டிதர்களுக்கே முடியாத ஒரு நடையில் அது இருக்கிறது. அதுல என்ன மாதிரி வித்தியாசமெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சாதாரணமா நான் பேசுறேன், இது உங்களுக்கு விளங்கும். நீங்க சாதாரணமா பேசுறீங்க, அது எனக்கு விளங்கும். நீங்க இலக்கிய நடையில பேசுறீங்க, அது அனைவருக்கும் விளங்காது. இலக்கிய நடையில பேசினால் சின்ன நம்பர்ல உள்ளவங்க தான் விளங்கும். எல்லா மக்களுக்கும் விளங்குறதா இருந்தா அப்படி சாதாரண பாஷையில் நான் பேசணும். இப்ப திருக்குறள் தமிழ் தானே, அதுல ஒரு குறளை சொன்னா எல்லாரும் கருத்து செய்வீங்களா? செய்யலாது. அது தமிழ்ல இருந்தா கூட தமிழ் படித்தவர்களுக்கும் தமிழ் பண்டிதர்களுக்கும் தான் அதுக்கு அர்த்தம் செய்ய முடியுமே தவிர, சாதாரண தாய்மொழியாக பல வருஷங்களா படிச்சுட்டு இருக்கீங்க தமிழ், ஆனா திருக்குறள்ல ஒவ்வொரு வரைக்கும் அர்த்தம் செய்ய முடியுமான்னு அர்த்தம் செய்ய முடியாது. ஏன் முடியாது? அது ரொம்ப ஹை ஸ்டைலா இருக்கு, உயர்தரமான இலக்கியமா இருக்கு. உயர்தரமான இலக்கியமா எது இருக்கிறதோ அது பாமரர்களுக்கு புரியாது. எது பாமரருக்கு புரியுற மாதிரி இருக்குதோ அது உயர்தரமான இலக்கியமா இருக்காது. கம்பராமாயணம் எல்லாருக்கும் புரியாது, ஆனா உயர்ந்த இலக்கியம். அது யாருக்கு புரியும்? அந்த புலவன்மார்களுக்கு புரியும், அதுக்குரிய தமிழ் பண்டிதர்களுக்கு புரியும். எனக்கு உங்களுக்கு எல்லாம் புரியுமான்னா புரியாது. ஏன் புரியாது? அதனுடைய நடை உயர்ந்த நடை. இப்ப குரானை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு உயர்ந்த நடையில் இருக்குது. அந்த அரபுகளை வியந்து போறான், அவ்வளவு உயர்வான ஸ்டைல் இருக்குது, சாதாரண மனுஷனுக்கு புரியுது. அந்த குரானை சொன்ன உடனே எழுத படிக்க தெரியாத பாமர அரபிகளுக்கும் அதனுடைய அர்த்தம் விளங்குகிறது. பண்டிதர்கள் பார்க்கிறாங்க, என்னடா இவ்வளவு உயர்தரமா இவர் படைச்சிருக்காரு முகமது, இவர் படைச்சிருக்க முடியாது, இது மனிதனுடைய சொல் அல்ல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு இலக்கியம் வந்து எல்லோருக்கும் புரியக்கூடியதாகவும் இலக்கியமாகவும் யாரும் படைச்சது கிடையாது வரலாறுல. உலகம் தோன்றியில் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப உயர்ந்த இலக்கியம்னு சொல்ல சொல்ல மக்களை விட்டு தூரமா போயிடும். சாதாரண புஸ்தகம் தான் செஞ்சு எல்லாருக்கும் விளங்கும். அப்ப அது 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 மாதிரி குரான் சவால் விடுது, இந்த மாதிரி நீ ஒன்னு கொண்டு வாப்போம், யாரும் கொண்டு வர முடியல. அது போக அது இறைவன் தான் சொல்கிறான் என்பதற்கு என்ன சான்று கேட்டா, அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை பார்த்தால் முகம்மதுடைய அறிவை கொண்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் எந்த அறிவை கொண்டு பேசுவான்? நான் பேசுவதா இருந்தா என் காலத்து அறிவை கொண்டு நான் பேசுவேன். ஒருத்தன் 100 வருஷத்துக்கு முந்தைய பேசினவன் எப்படி பேசுவான்? அவன் காலத்து விஞ்ஞானத்தை தான் அவன் பேசுவான், எல்லா அறிவும் அவனுக்கு தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, நம்ம திருக்குறள் வள்ளுவர் இருக்கார்ல, வள்ளுவருடைய காலத்துல சந்திர கிரகணம் ஏற்படும்ல, அதுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. என்ன நம்பிக்கை? ஒரு பாம்பு வந்து சந்திரனை முழுங்குது, அதனால சந்திர கிரகணம் ஏற்படுது. அந்த காலத்துல பாட்டிமாரும் எங்களுக்கு அப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க. அதாவது சந்திரனை வந்து என்ன செய்யுது, பாம்பு கிராணம் தீண்டுதும்பாங்க, சந்திரனை வந்து பாம்பு வந்து விழுங்குது, அதனால் கிரகணம் ஏற்படுது என்று சொல்லி 2000 வருஷத்துக்கு முந்தைய மக்கள் நம்பி இருந்தாங்க. அந்த நம்பிக்கை இப்படிதான் வள்ளுவரே எழுத முடியுது. வள்ளுவர் எழுத என்ன செய்யறாரு? கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. அதாவது காதலன் காதலையும் அரிதா சந்திக்கிறாங்களாம், கிரகணம் ஏற்படுற மாதிரி சந்திக்கிறாங்கன்னு சொல்லும் போது அந்த கிரகணத்துக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு கேட்டா, திங்களை பாம்பு கொண்டற்று. திங்கள்னா சந்திரன், சந்திரனை பாம்பு விழுங்குவது போல அப்படின்னு உதாரணம் காட்டுறாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அப்படிதான் அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க. அந்த காலத்து நான் வாழ்ந்தா நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன், நீங்க வாழ்ந்தா நீங்க அப்படிதான் சொல்லியிருப்பீங்க. அவர் காலத்துல எப்படி நம்பி இருந்தாங்களோ அது மாதிரி தான் அவர் ஏற்ற முடியும். அப்ப முகமது நபி பேசினதா இருந்தா இந்த மாதிரி தான் பேசியிருக்க முடியும், எந்த மாதிரி அந்த காலத்து அறிவை கொண்டு பேசியிருக்க முடியும். ஆனா குரான் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூமி சுத்துதுன்னு குரான் சொல்லுது. சுத்துறதை எப்ப கண்டுபிடிச்சான்? எல்லா கோள்களும் சுழலுகிறது, சூரியன் அப்படி ஒட்டி ரொட்டி மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, எல்லா கோள்களும் சுழல்கிறது என்று குரான்ல இருக்குது. இது முகமதுக்கு சொல்ல முடியாது. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி குரான்ல இருக்குது, அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான். முன்னாடி எல்லாம் அது கண்டுபிடிக்கல. சூரியன் என்ன செய்யுது? வினாடிக்கு லட்சக்கணக்கான மைல் வேகத்துல இப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, ஓடிக்கொண்டு பூமியை இழுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. பூமி அதை தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனை சுத்தி கொண்டு அதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு செகண்ட்ல நம்ம 30-40 லட்சம் கிலோமீட்டர் போயிருவோம், சூரியன் அவ்வளவு ஓடி போயிடுது. அப்ப இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறது என்று இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். குரான்ல டிட்டு அப்படியே இருக்கு, வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது படைச்சவனுக்கு தான் அன்னைக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு வேண்டாம் விஞ்ஞானிகள் சொல்லலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி
சூரியன் ஓடுதுன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? முடியாது. முகமது நபி சொல்றாரு. அப்ப இந்த மெசேஜ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா இது முகமது நபி சொன்னதாக இல்லை. இன்னும் சொல்ல போனா விண்வெளி போறோம், விண்வெளி பயணம், விண்வெளி போறதை பத்தியா கற்பனை முடியுமா? முகமது நபி காலத்துல விண்வெளி பயணம் சாத்தியம் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லு. நீங்கள் போக முடியும், போனால் உங்கள் உள்ளமெல்லாம் இறுகிவிடும். அந்த அப்படி மேல போகும் இறுகிறதுங்கிறான் பாருங்க, உள்ள இரிட்டேஷன் ஏற்பட்டு விடும். நீங்கள் விண்வெளி பயணம் செல்லலாம், அதற்குரிய சாதனங்களை உருவாக்கி கொண்டு செல்லலாம். குர்ஆன்ல இது எப்படி முகமது சொல்ல முடியும்? மேல பறக்க முடியுமா என்பது ரைட் சகோதரர்கள் வந்து அவன் என்ன முயற்சி பண்ணி பார்த்த பிறகுதான் உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. அப்ப ரைட் சகோதரருக்கு முன்னாடி அவர் என்ன, முகமது நபியுடைய அவர் வழங்கின குர்ஆன்ல இருக்கிறது விண்வெளி பயணம் நீங்க போக முடியும். சரி, விண்வெளி பயணம் போயிடுறோம், பூமிக்குள்ளே போக முடியுமா? இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான், பூமிக்கு கீழே நீங்கள் வந்து 2-3 கிலோமீட்டருக்கு மேல போக முடியாது இன்னைக்கு வரைக்கும். மேல நீ வந்து செவ்வாய்க்கு வரைக்கும் 66 கோடி கிலோமீட்டர் உள்ள செவ்வாய்க்கு வரைக்கும் மங்கள்யானம் விட்டுவிட்டோம், அவ்வளவு தூரத்துக்கு போக முடிந்த நம்மளால பூமி கீழே போக முடியுமா? முடியாது. ஒரு மலை மலை உயரம் அளவுக்கு உன்னால் பூமிக்கு கீழே போக முடியாதுன்னு குர்ஆன்ல வசனம் இருக்குது. ஒரு மலையின் உயரம் ஒரு 5-6 கிலோமீட்டர், அந்த அளவுக்கு பூமி கீழே போக முடியுமானா? முடியாது. ஏன்? கீழே போக போக பூமியுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகும், அழுத்தம் அதிகமாகும், அடர்த்தி அதிகமாகும். நீங்க 50 கிலோ உள்ள ஒரு ஆளு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா 150 கிலோ ஆயிருவீங்க. உங்க எடை உங்களுடைய ஈர்ப்பு சக்தி தான் எடையை தீர்மானிக்கும். கீழே போக போக உங்களுடைய எடை உங்களுக்கு தாங்க முடியாம திமிங்கலம் இருக்கு பாருங்களேன், தண்ணியை விட்டு வெளியே வந்தா செத்துரும். ஏன் செத்துரும் கேட்டா அதனுடைய எடை கூடி போயிரும், தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தாங்கிக்கிறது. பூமியில வந்த உடனே அந்த மொத்த இடத்தையும் தாங்கும் போது பிதுங்கி செதறி என்ன செய்ய வெடிச்சு போயிரும். அப்ப அந்த மாதிரி மனிதன் என்ன ஆயிடுவான்னா கீழே போக போக வெப்பம் நம்ம 35-40 டிகிரி தாங்க முடியல. 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தங்க சுரங்கம் இருக்குது, அது 2.25 கிலோமீட்டர் தோண்டி இருக்கிறான். உலகத்தில் பெரிய சுரங்கம் அதுதான், அவ்வளவு ஆழத்துக்கு தான் மனுஷன் போயிருக்கிறான், 2.25 கிலோமீட்டர் எப்படி போக முடியுது? உள்ள போக போக வித்து உள்ள பல விதமான ஏசிஸ் எல்லாம் போட்டு காத்தை குளிர்விப்பான் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கிறான். அப்படியும் என்ன செய்ய முடியாது, கீழே 3 கிலோமீட்டருக்கு மேல போக முடியாதுங்கிறான். ஏன்? 60-70 டிகிரி வெப்பம், மனுஷன் அப்படி கருவாடா போயிருவான் கீழே போக போக, அழுத்தமும் கூட அப்படிலாம். இத வந்து குர்ஆன் இப்படியே சொல்லுதுங்க, நீங்கள் பூமிக்கு அடியில ஒரு மலை உயரத்திற்கு போக முடியாது. இதையெல்லாம் இப்படி முகமது சொல்லுவாரு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அறிவை கொண்டு ஒரு மனிதர் இதை சொல்ல முடியுமா? இதை சொல்ல முடியாது. இந்த மலை பெய்யுதா, இதை பத்தி குர்ஆன் பேசுது. எப்படி பேசுது? இன்றைக்கு விஞ்ஞானி எப்படி பேசுறான் அப்படி பேசுது. இன்றைய விஞ்ஞானிகள் மலை பெய்யற விஷயமாக என்னென்ன சொல்றானோ அதையெல்லாம் சொல்ற காட்சியை. அதனால குர்ஆனை நாங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது முகமதின் வார்த்தை இல்லை நாங்க வழங்குறோம். அப்ப எந்த இறைவன் சொன்னதாக முகமது சொல்லுகிறாரோ அந்த இறைவன் தான் இதை சொல்லியிருக்க முடியும். முகமதுடைய அறிவுக்கு உள்ள செய்திகள் அதில் காணப்படவில்லை. முகமதுக்கு மேல இந்த அண்டசராசத்தை ஒருத்தன் படைத்து இருந்தால் அவன் சொன்னால் தான் இப்படி எல்லாம் அன்றைக்கு சொல்ல முடியும் என்று இந்த குர்ஆன் இறைவேதம் உங்களுக்கு தந்திருக்கிற குர்ஆன்ல கொடுத்திருக்கிறோம். குர்ஆன் இறைவேதம் தலைப்புல ஒரு ஆர்டிக்கல், அதை நீங்க படிச்சு பார்த்தாலும் என்ன செய்யும், அதுல உங்களுக்கு விளங்கிக்கொள்ள இறைவனுக்கு உருவம் இருக்குது நமக்கு தெரியாது, அதான் அடிப்படை.